Hi friends, welcome to Akka Teaching Max. Exercise 9.3 second question தான் பார்த்துட்ருக்கோம். 7th subdivision பார்க்குறோம். ஸோ இதை வந்து எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி லெட் ஐ ஈக்குவல் டு அப்படின்னு ஆஸ் யூஷுவல் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எக்ஸும் கொடுத்துருப்பாங்க, டீனு கொடுத்துருப்பாங்க. மெயின் வேரியபிள் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ தான். ஸோ இப்போ இதை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டு இன்டெக்ரல் இருக்குது, இன்டெக்ரல் ஒன் இன்டெக்ரல் டூன்னு எடுத்து ஃபைன் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் எடுத்துக்கோங்க. ஐ ஒன்று 0 டு சைன் ஸ்கொயர் எக்ஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டி இன்டூ டிடி. ஓகேவா? ஸோ புட் டி ஈக்குவல் டு டி ஈக்குவலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் எக்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏன் இதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இது இன்டர்வலு, இதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இன்டர்வல் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக வேறு வேரியபிள் நம்ம எடுத்துக்க போகிறோம். அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒய். ஓகேவா? ஸோ சைன் ஸ்கொயர் ஒய்னு எடுத்திருக்கேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்னு எடுத்துருக்கனால வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டிடி டிவைட் பை டிஒய் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா டூ சைன் ஒய்ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டூ எக்ஸ்னு வரும் இல்லை, அந்த மாதிரி தான். சைன் ஒய்யை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா காஸ் ஒய். டிடி ஈக்குவல் டு டூவு சைன் ஒய் காஸ் ஒய் இன்டூ டிஒய். டிஒய் இந்த சைட் கொண்டு வந்தாச்சு. டிடி ஈக்குவல் டு டூ சைன் ஒய் காஸ் ஒய் அப்படின்னா சைன் டூ ஒய். இதுதான் ஃபார்முலா இன்டூ டிஒய். ஸோ இன்டர்வல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது சைன் இந்த சைட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோன்னு வரும். எப்போ சைன் டேபிளில் ஜீரோ வரும், ஜீரோ டிகிரியில் ஜீரோ வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவே தான். ஓகேவா? அடுத்தது டீயோடைய வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸாக இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள். சைன் ஸ்கொயர் எக்ஸாக இருக்கு எக்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுதா எப்படி போட்டோன்றது? இங்கே சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போடுங்க, சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஐ ஒன் ஈக்குவல் டு இன்டர்வல் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, ஜீரோ வந்து ஜீரோவாகவே தான் இருக்குது, சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து எக்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட்டி, ரூட்டினா டீக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், சைன் ஸ்கொயர் ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். டிடிக்கு பதிலாக சைன் டூ ஒய் இன்டூ டிஒய். சரிங்களா? இப்போ சைன் ஸ்கொயர் ஒய்னா சைன் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதை ரூட்டுன்னு இருக்கனால ரூட்டு போட்டோம் அப்படின்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு ஜீரோ டு எக்ஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் வெறுமே சைன் ஒய் மட்டும் கிடைக்கும் இன்டூ சைன் டூ ஒய் டிஒய். சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் நம்மளுக்கு ஜீரோ டு எக்ஸு ஒய் சைன் டூ ஒய் இன்டூ டிஒய் மட்டும் இருக்கும். இது ஐ ஒன்னுடைய வேல்யூ. அடுத்தது இதே மாதிரியே ஐ டூ நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இன்டர்வல் டூவு, இன்டர்வல் டூ என்னது இங்கே ஜீரோ டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு காஸ் இன்வர்ஸ் ரூட்டி இன்டூ டிடி. அதே மாதிரியே இங்கே டீக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், கொஷின் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடணும், காஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு போட போகிறோம். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து. அப்போ டூ காஸ் ஒய்ன்னு வரும். காஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் சைன் ஒய். ஓகேவா? அப்போ டிடி ஈக்குவல் டு மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துருங்க, மைனஸ் டூ சைன் ஒய் காஸ் ஒய் இன்டூ டிஒய். டிஒய் இந்த சைட் கொண்டு வந்தாச்சு. டூ சைன் ஒய் காஸ் ஒய்னா சைன் டூ ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு இன்டூ டிஒய். அதே மாதிரி இன்டர்வல் இங்கே சேஞ்ச் பண்ண மாதிரியே பண்ணிக்கோங்க. டீயோடைய வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது ஒய்க்கு என்னன்னு பாருங்கள். காஸ் இன்சல் வந்துச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோன்னு வரும். காஸ் டேபிளில் எப்போ ஜீரோ வரும், 90 டிகிரி. 90 டிகிரினா பை பை டூ. அப்போது அடுத்தது டி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ், காஸ் ஸ்கொயர் எக்ஸாக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே கிடைச்சது இல்லை, அதே மாதிரியே தான். ஓகேவா? இன்டர்வல் மாற்றிட்டோமா. ஐ டூ ஈக்குவல் டு ஜீரோ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, பை பை டூவாக சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து எக்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட்டியா ரூட்டு காஸ் டீக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ஒய், டிடிக்கு பதிலாக இன்டூவில் தான் வரும், மைனஸு சைனு டூ ஒய். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இது, இன்டூ டிஒய். மைனஸை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸு மைனஸு பை பை டூவு எக்ஸு.
மைனஸ் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். காஸ் இன்வர்ஸு இங்கே போட்டோம்ல, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆகிட்டு வெறுமனே காஸ் ஒய் மட்டும் வரும். சைன் டூ ஒய் இன்டூ டிஒய், காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல் ஆகிடுமா, வெறுமனே நம்மளுக்கு ஒய் மட்டும் இருக்கும். இந்த லிமிட் வந்து ஃபைவ் பை டூலேருந்து எக்ஸுக்கு போகுது பாருங்கள். ஸோ லிமிட் வந்து இப்படி இருக்கக்கூடாது, அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். சேஞ்ச் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும், லிமிட் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் டூ ஃபைவ் பை டூவாக நம்ம மாற்றுறோம். ஓகேவா, மாற்றினதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, ஒய் சைன் டூ ஒய் இன்டூ டிஒய். இது ஐ டூ உடைய வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஐ ஒன்னையும் ஐ டூவையும். ஓகேவா, அப்போ ஐ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஐ ஒன்னுக்கு பதிலாக என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், இங்கே இன்டெக்ரல் ஜீரோ டு எக்ஸ் ஒய் சைன் டூ ஒய் இன்டூ டிஒய், நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஐ டூக்கு பதிலாக இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸு பை பை டூ ஒய் சைன் டூ ஒய் இன்டூ டிஒய். ஸோ இப்போ இந்த இன்டர்வல் பாருங்கள், ஜீரோ டு எக்ஸ், எக்ஸ் டு பை பை டூ இருக்குது. இதை ஒரே இன்டர்வலாக மாற்றலாம், ஜீரோ டு பை பை டூன்ட்டு. ஸோ ஏன் இங்கே சேஞ்ச் பண்ணுறோன்றது புரியுதில்ல. ஸோ ஜீரோ டு எக்ஸ், எக்ஸ் டு பை பை டூன்னு வரணும். நம்ம பை பை டூ எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த இன்டர்வலை கம்பைன் பண்ணி எழுத முடியாது, அதனால் நம்ம மாற்றுறோம் இந்த இடத்துல இன்டர்வலை. மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்பைன் பண்ணி நம்ம எழுதலாம். அப்போ ஒய் சைன் டூ ஒய் இன்டூ டிஒய். ஸோ இப்போ வந்துருச்சா, இது ஐயோடைய வேல்யூ, ஈக்குவல் டு அப்படின்னு நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒய் சைன் டூ ஒய், ஸோ ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ வந்து நம்ம பெர்னோலஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெர்னோலஸ் ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வர அடுத்த எக்ஸசைஸில் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த ஃபார்முலா வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் யூவி, யூன்றது ஒய், எது வந்து டக்குன்னு ஜீரோ ஆகுதோ அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம், எது வந்து ஜீரோ ஆகாதோ அதை வந்து நம்ம இன்டெக்ரேஷன் எடுத்துப்போம். ஓகேவா, எப்பயுமே டிஃப்ரென்சியேஷனில் தான் ரெடியூஸ் ஆகிட்டே வரும் பவர். ஸோ அப்போ ரெடியூஸ் ஆகிட்டே வரும்போது டக்குன்னு ஜீரோ வந்துடும். இன்டெக்ரேஷனில் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். சரிங்களா, யூனா டிஃப்ரென்சியேஷன். ஸோ யூ ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய், வீன்றது இன்டக்ரேஷன், அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைன் டூ ஒய். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், யூன்றது ஒய், யூவோடைய டிஃப்ரென்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று. அதே மாதிரி ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஸோ அப்போ டக்குன்னு ஜீரோ வருது. ஜீரோ எது சீக்கிரமாக ஆகுதோ அதை வந்து டிஃப்ரென்சியேஷனாக நம்ம எடுத்துப்போம், எது வந்து போய்கிட்டே இருக்கோ அதை வந்து இன்டக்ரேஷனாக எடுத்துப்போம். இப்போ வி ஒன் இன்டக்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைன் டூ ஒய்யை இன்டக்ரேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் காஸ் டூ ஒய். அகெயின் இந்த டூ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் போடணும், அதை மறந்துடாதீங்க. அகெயின் இதை இன்டக்ரேட் பண்ணிக்கோங்க, மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க. காஸ் டூ ஒய் இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா சைன் டூ ஒய். ஓகேவா, அகெயின் இந்த டூ இங்கே ஏற்கனவே இருக்குது, இந்த டூ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே இங்கே ஒரு டூ இருக்கா, டூ டூஸில் என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபோர் ஆகிடும். ஓகேவா, புரியுதா? இப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய், சரிங்களா. வி ஒன் அப்படின்றது இன்டெகிரேஷன், ஃபஸ்ட் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வேல்யூவு, மைனஸ் காஸ் டூ ஒய் டிவைடட் பை டூவு. அல்டர்னேட் சைன் தான் ஃபார்முலாவில் வரும். மைனஸு யூ டேஷ் அப்படின்றது இங்கே ஒன்னு, வி டூ அப்படின்றது மைனஸ் சைன் டூ ஒய் டிவைடட் பை ஃபோர். ஸோ இந்த லிமிட் இங்கே என்னதுன்னு பாருங்கள், ஜீரோ டு பை பை டூ. ஓகேவா, இப்போ இதுக்கு முன்னாடி ஐ ஈக்குவல் டு அப்படின்னு தான் வரும். சரிங்களா, புரிஞ்சுதா எப்படி போடுறோன்றது? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஒய் மைனஸ் இருக்கனால மைனஸ் ஒய் காஸ் டூ ஒய் டிவைட் பை டூன்னு வரும். மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் டூ ஒய் டிவைட் பை ஃபோர். லிமிட் வந்து ஜீரோ டு பை பை டூ. ஸோ இப்போ அப்போ லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? மைனஸ் அப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக பை பை டூன்னு வரும். காசு டூவு ஒய்க்கு பதிலாக பை பை டூவு. ஸோ டினாமினேட்டரில் ஒரு டூ இருக்குது, சரிங்களா. ப்ளஸ்ஸு அப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, சைனு டூவு ஒய்க்கு பதிலாக பை பை டூவு. கீழே ஃபோர் இருக்குது, அப்பர் லிமிட்டு மைனஸ் லோவர் லிமிட்டு. லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு பதிலாக ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஜீரோ இன்ட் இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து சைனு டூவு ஒய்க்கு பதிலாக ஜீரோ போட்டிங்கன்னா டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆகிடும் டிவைடட் பை ஃபோர்.
ஓகேவா எப்படி போடுறோன்றது புரியுதில்ல மைனஸ் பை பை டூ டூ சார் என்ன ஆகிடும் ஃபோர் ஆகிடும் இங்கே வந்து டூ டூ கேன்சல் ஆகிட்டு காஸ் பையின்னு வரும் காஸ் பையோடைய வேல்யூ என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று அதே மாதிரியே இங்கே ப்ளஸ்ஸு டூ டூ கேன்சல் ஆகிடும் சைன் பையின்னு வரும் சைன் பையோடைய வேல்யூ ஜீரோ அப்போ ஜீரோ பை ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகிடும் இதுவும் பார்த்தீங்கன்னா சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ அப்போ ஜீரோ பை ஃபோரு ஜீரோ ஆகிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ஒன் இன்ட்டு பை 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 ஃபோரு இப்போ ஐ ஈக்குவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை பை ஃபோரு ஐன்றது என்னது கிவன் குவெஷனு கிவன் குவெஷன் எடுத்து எழுதிக்கோங்க இன்டக்ரல் 0 டு சைன் ஸ்கொயர் எக்ஸு சைன் இன்வர்ஸ் ரூட் டிஇ டிடிஇ அதே மாதிரி ஜீரோ டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு காஸ் இன்வர்ஸ் ரூட் டி டிடிஇ ஈக்குவல் டு பை பை ஃபோர் ஸோ இது ரெண்டு ஸ்டெப் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சப்ஸ்டியூஷன் மெத்தடு அப்புறம் இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா பெர்னாலிஸ் ஃபார்முலா ரொம்பவே ஈஸி இந்த மனப்பாடம் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை டிஃப்ரென்ஷியேட் ஆகி டக்குன்னு ஜீரோ வரும்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எந்த டேர்ம் சீக்கிரம் ஜீரோ வருதோ அதை வந்து யூவாக எடுத்துக்கோங்க எது வந்து வளர்ந்துட்டே போதோ அதை வந்து இன்டக்ரேஷனாக எடுத்துக்கோங்க இந்த க்ராஸில் எடுத்துக்கோங்க யூ வி ஒன்று யூ டேஷு வி டூவு ஸோ இந்த மாதிரி க்ராஸில் எடுத்துக்கோங்க ஆல்டர்னேட் சைன் வரும் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னா நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஸோ இது வந்து ஜீரோ ஆகிட்டனால இது கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் அதனால் வி த்ரீ வந்து நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை அது மாதிரி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி அப்பர் லிமிட் லோவர் லிமிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்